கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல்ஸ் இது ஜாசித்திக் அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா என்னோட பேபியோட டயாபர் ரொட்டன் எப்படி இருக்கு அப்படிங்கறது நிறைய மெசேஜஸ் வந்து எனக்கு வந்துகிட்டே இருக்கு. எப்படி நீங்க டயாபர் யூஸ் பண்றீங்க, என்ன டயாபர் யூஸ் பண்றீங்க, அந்த மாதிரி அதோட டயாபர் ரொட்டன் எப்படி இருக்கு அப்படிங்கறது நிறைய மெசேஜஸ். ஆமா, நீதான் நீதான் அதோட டயாபர் ரொட்டன் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம். இப்ப வந்து நான் மெயினா ஒரு 4-5 கீ பாயிண்ட்ஸ் வந்து சொல்றேன் டயாபர் யூசேஜ்ல. அண்ட் இப்ப தம்பிக்கு 2 இயர்ஸ் ஆகுது. இந்த 2 இயர்ஸ்ல நான் என்னென்ன ஃபேஸ் பண்ணேன் அதை வச்சு தம்பியோட டயாபர் ரொட்டன் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப பாக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அண்ட் வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ரீசெண்டாக நிறைய டிஎம்ஸ் ரிசீவ் பண்ணுறேன் இன்ஸ்டாவில், இப்படி அதுவோட டே ரொட்டன்னு போடுங்க எங்களுக்கு அந்த மாதிரி கேட்டுட்ருக்கீங்க. கண்டிப்பாக நான் அதுவோட டே ரொட்டன், ஃபுட் ரொட்டன் அண்ட் அதுக்கு என்ன மாதிரி பாத் எசென்ஷியல்ஸ் யூஸ் பண்ணுறேன் அந்த மாதிரி எல்லாமே நான் வந்து சீக்கிரமாகவே போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் அதுவோட இயர் கேட்கிங்க, அவனுக்கு கரெக்டாக 2 இயர் 1 மந்த் ஆகுது. அண்ட் சீக்கிரமாகவே அவனோட டெய்லி அப்டேட்ஸ் கொடுக்குறேன். அண்ட் இந்த வீடியோலாம் அவனோட டயாபர் ரொட்டன் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல தாட் கிடைக்கும், நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் நாங்கள் இப்படி என்ஜாய் பண்ணிட்டு உள்ளே அப்படியே கிளம்பியாச்சு அந்த நாளில். நான் ஏன் இப்ப இதோட இப்படி உட்கார்ந்து இருக்கேன் அப்படின்னா, நான் தம்பிக்கு பேபி ஹக் டயாபர் தான் யூஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் நிறைய பிராண்ட்ஸ் யூஸ் பண்ண எதுவுமே செட் ஆகல. அண்ட் லாஸ்டா நான் வந்து பேபி ஹக்கோட அட்வான்ஸ்டு டயாபர் யூஸ் பண்றேன். அண்ட் தம்பிக்கு இது ரொம்ப 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 கம்ஃபர்டபுளா இருக்கு. இப்ப அவனுக்கு வந்து எந்த ஒரு ரேஷஸ் இல்ல, அண்ட் லீக்கேஜ் ப்ராப்ளம் எதுவுமே எனக்கு இல்லை. இப்ப நம்மளோட ரோட்டின் எப்படி இருந்தது, ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தது, எப்படி சேஞ்ச் பண்ணிருக்கேன் எல்லாமே இப்ப இந்த வீடியோல பாக்கலாம். அண்ட் இப்ப வந்து பேபி ஹக்கோட டயாபர் பத்தி நான் சொல்றேன். இந்த டயாபர் நீங்க யூஸ் பண்ற டயாபர்ல இருக்கா அப்படிங்கறத மட்டும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நமக்கு லீக்கேஜ் ப்ராப்ளம் மெயினா என்ன ஆகும் அப்படின்னா, டயாபர் வந்து கொஞ்சம் வந்து இந்த இடம் வந்து தின்னா இருக்கும். பட் ஸ்டில் இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராடா கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஸோ இது வந்து ஒரு ட்ரௌசர் மாதிரி வந்துடும். ஸோ இந்த அளவுக்கு ட்ரௌசர் மாதிரி வந்துடும். ஸோ லீக்கேஜ் ப்ராப்ளம் அவ்வளவா வராது. மெயினாக நான் பேபி ஹக் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான். அண்ட் இன்னொரு ஒரு பெரிய ட்ரிக் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, உங்கள் பேபியோட சைஸ் எஸ்னா நீங்கள் எம் யூஸ் பண்ணுங்க. எம்னா எல், எல்னா எக்ஸ்எல், எக்ஸ்எல்னா டபுள் எக்ஸ்எல். ஸோ அதுக்கு வந்து எக்ஸ்எல். ஸோ நான் அவனுக்கு வந்து டபுள் எக்ஸ்எல் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த டைட்டாக ரொம்ப ஒரு அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் வந்து இது கொடுக்கவே கொடுக்காது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரிக் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். அட்மாஸ்பியர் நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து சில டயாபர்ல என்ன ஆயிரும் அப்படின்னா, இது வந்து ஈஸியா டியூரபிளா இருக்கும். சோ டியூர் ஆன உடனே அந்த உள்ள காட்டன் வந்து நமக்கு விசிபிள் ஆயிரும். லைக் அந்த வந்து இந்த ஸ்பாஞ்ச் வந்து விசிபிள் ஆயிரும். அது பேபிஸோட ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே ரேஷஸ் உண்டாக்கும். பட் பேபி ஹேர்ல இந்த ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது. ஏன்னா இதுல வந்து ஆன்டி ரேஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து ஆலோவேரா யூஸ் பண்ணிருந்ததுனால உங்களுக்கு பேபிஸ்க்கு வந்து ரேஷஸ் வரவே வராது. ஸோ நீங்க தாராளமா இதை யூஸ் பண்ணலாம். அண்ட் அதுக்குமே ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து டைட்டா இருக்கும் சில பாம்பர்ஸ் வந்து. ஆனா இதுல பாருங்க, பேபி ஹேர்ல எவ்வளோ ஒரு சூப்பர் கம்ஃபர்டபுளா கொடுத்துருக்காங்க. ஸோ பேபிஸ்க்கு வந்து இந்த தைல வந்து சம்டைம்ஸ் வந்து ரேஷஸ் வரும், அந்த ப்ராப்ளமே வராது இந்த மாதிரி பாம்பர்ஸ் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா. அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆலோவேரா எக்ஸ்ட்ராக்டால ஆனதுனால ரொம்பவே பேபிஸ்க்கு வந்து சூப்பர் கம்ஃபர்டபுள். அண்ட் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நான் வந்து சொல்லணும் அப்படின்றது என்னன்னா, மெயினா பேபிஸ்க்கு நீங்க பாம்பர்ஸ் யூஸ் பண்ணி போட்டீங்கன்னா பேபிஸ்க்கு வந்து அந்த பாடை வந்து அந்த கிளாத்லயும் அடிக்கும், ஒரு மாதிரி மோஷன் ஸ்மெல் வந்து வர ஆரம்பிச்சிடும். பட் இதுல வந்து அலோவேரா எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்ததுனால பேபிஸ்க்கு வந்து சுத்தமா அந்த ஸ்மெல் எதுவுமே வராது. அண்ட் ரெண்டு ரெண்டா டயாபர் வாங்கினீங்கன்னா நமக்கு தான் காஸ்ட் வந்து ஜாஸ்தி ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேக்கேஜா நீங்க வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தாராளமா இது ஒரு ஒரு மாசத்துக்கோ 1.5 மாசத்துக்கோ வரும். ஸோ உங்களுக்கு காஸ்ட் வைஸும் நீங்க நல்லாவே சேவ் பண்ணலாம். வேற என்ன என்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா, டயாபர் எப்ப சேஞ்ச் பண்ணணும், என்னெல்லாம் யூஸ் பண்ணணும் கேட்டிருந்தீங்க. இப்ப டாட்லர் நீங்க வச்சிருக்கீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவை இந்த மாதிரி டயாபர் யூஸ் பண்ணுங்க, மிச்சபடி கிளாத் டயாபர் யூஸ் பண்ணுங்க. இதே குட்டி பாப்பா வச்சிருக்கீங்க, ரொம்ப நியூ பார்ன் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து ஃப்ரீக்வெண்டா டயாபர் யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆப்வியஸ்லி அப்படிதான் நம்ம பண்ணி ஆகணும். ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4-5 ஹவர்ஸ்ல நீங்க வந்து டயாபர் சேஞ்ச் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஆப்வியஸ்லி நீங்க டயாபர் வந்து லீக்கேஜ் வந்து ஆகாது. பட் ஸ்டில் பேபிஸ்க்கு நம்ம சேஞ்ச் பண்றது ரொம்பவே நல்லது. ஸோ அதை வந்து ஃப்ரீக்வெண்ட் ஆக்கிருங்க. இதுலயும் வந்து உங்களுக்கு கரெக்டா கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இட் ப்ரிவென்ட்ஸ் ஹெவினஸ். ஹெவியா பேபிஸ்க்கு வந்து அந்த
தொங்கிட்டு இருக்கும். சம் பேம்பர்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்கும், உங்களுக்கு வந்து பேம்பர்ஸே ஹெவியாக வெயிட்டாக இருக்கும். அந்த ப்ராப்ளம் இந்த டயப்பரில் வராது உங்களுக்கு. அண்ட் இதில் வந்து ஹனிகோம் மிடில் லேயர் கொடுத்துருக்காங்க, ஸோ வந்து லீக்கேஜ் ப்ராப்ளம் உங்களுக்கு சுத்தமாக வராது. மெயினாக நான் சொன்னது இதுதான், ஸ்னக் ஃபிட் அண்ட் ஃப்ளெக்சிபிள் வேஸ்ட் பேண்ட். இந்த இது கொடுத்துருக்கிறதுனால பேபிஸ்க்கு வந்து இந்த டைட்டாக இருக்கிறதோ, பேபிஸ்க்கு அந்த தடம் விழுறதோ அந்த ப்ராப்ளம்லாம் இந்த இடத்துல இருக்காது. நல்லாவே உங்களுக்கு ஃபிட்டாகவும் நிற்கும், அட் த சேம் டைம் பேபிஸையும் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்காது. பேபி ஹக்கோட அட்வான்ஸ்டு டயப்பர் வந்து 12 லாஸ் ட்ரைனஸ் ப்ரொடக்ஷன் கொடுக்குது. மெயினாக இதுக்கு ரீசன் என்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு ஆக்டிவ் ஜெல் இருக்கு அண்ட் ஈவன் லிக்யூட் டிஸ்ட்ரிபியூஷனுமே இதில் இருக்கு. ஸோ அது எல்லாமே பேபிஸோட மோஷனையோ இல்லை யூரினையோ நல்லாவே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துரும், வெளியே எதுவுமே சுத்தமாக வராது. 3D லீக் கார்ட் கொடுத்துருக்காங்க, ஸோ சுத்தமாக லீக்கேஜ் இருக்கவே இருக்காது. பட் ஸ்டில் நீங்கள் 6 hours ஒன்ஸ் மாத்துறது ரொம்ப பெட்டர், இது என்னோட தாட்டு. மிச்சபடி நீங்கள் 12 hours பண்ணாலுமே உங்களுக்கு லீக்கேஜ் ப்ராப்ளம் இருக்கவே இருக்காது. அண்ட் ஆன்டி ரேஷ் அண்ட் ஜென்டல் எதனால முக்கியமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலோவேரா எக்ஸ்ட்ராண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் ஆன்டி ரேஷ் சீல்டு இருக்கு, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரேஷஸ் ப்ராப்ளமே வராது. பேபிஸோட ஜென்டலனா சாஃப்டான ஒரு பம்ப்க்கு இது ஒரு நல்ல டயப்பர்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்க, லிங்க் கீழே கொடுக்குறேன். நான் இது ஃபர்ஸ்ட் ட்ரைலேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், அதில் வந்து நல்ல ஒரு ஆஃபர்ஸ் போய்கிட்டு இருக்கு, ஸோ கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச், பை பை.